Hold up. കാറിന് വേണ്ടി ബാറ്റിംഗ് ഇറങ്ങിയിരിക്കുന്നു ഷിജിൽപ ஏ அஞ்சு ஓவர் மேட்ச்சு பால் என்ன பால்னு கேட்டிங்கன்னா நம்ம விக்கி பால் ரெட் கலர் இருக்கும்ல அந்த பேட்ஸ்மேன் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் அந்த பால் தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவுமே 1 லட்சம் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவுமே அந்த பால் தான் மேட்ச் தரமாக இருக்கும் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே 5 ஓவர் மேட்ச் இந்த மேட்ச்சு மிச்ச 4 ஓவரும் நார்மல் பிளே இந்த மேட்ச் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் பாலே ஒரு வைடு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் ஃபஸ்ட் ஒரு லோ ஃபில் டாஸ் மாதிரி போட்டிருக்காரு உள்ள அங்கே ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் வந்து சிஜில் பா பவுலர் எபின் அப்படிங்கிறாங்க இதுவும் ஒரு லோ ஃபில்டர்ஸ் தான் நல்லா போட்டிருக்காரு பவுலர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு சொல்ல போனால் சிங்கிளுக்கு பந்து போட்டால் நல்ல பவுலர் இங்கே நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காப்புல கரெக்டாக வேறு பால் போட்டால் அடி விழுவும்னு தெரிஞ்சு டீசெண்டாக அதே லைன் அதே லென்த்து ஒரே மாதிரி போட்டுட்ருக்காரு சரிண்ணா அதுவும் ஃபுல் டாஸ் தான் லோ ஃபுல் டாஸ் தான் எகெயின் எகெயின் திரும்பி அதே மாதிரி போட்டுட்ருக்காரு திரும்பி அதே மாதிரி சிங்கிள்ஸ் போயிட்டுருக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவர் பிளே ஓவரை ஃபஸ்ட் பால் ஒய்டு போட்டாலும் அடுத்தடுத்து எல்லா பாலுமே சிங்கிளுக்கு போட்டு 7 ரன் கொடுத்துருக்காரு விக்கெட் எதுவும் இல்லை 7 பால் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் 8 ரன் போயிருக்கு பவுலிங்கில் வந்து அகில் வந்திருக்காப்புல அப்பா சூப்பரான ஒரு ஃப்ளிக் ஷாட் லெக் சைடில் அங்கே ஒரு லைட்டான ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் 2 ரன் பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணலை நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேலக்ஸி மன்னார்காடு அணியினர்கள் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்பா சூப்பராக அடிச்சிருக்காரு ஃப்ளிக் ஷாட்டு அங்கே ஒரு பவுண்ட்ரி 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 19 ரன் போயிருக்கு விக்கெட் எதுவும் உள்ள சூப்பராக அடிச்சிருக்காரு 6 வேற லெவல் ஷாட்டு அப்பா நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அடுத்த அனர்தர் அனர்தர் ஒரு ஷாட்டு ஹியூஜ் 6 தான் உண்மையாக அண்ணா சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்தா தான் கமெண்ட்ரி பண்ணி நமக்கு ஜாலியாக இருக்கும் மன்னார்காடு கேலக்ஸி பொல பொலன்னு பிழக்கிறாங்க 2வது 6 அடிச்சிருக்காங்க இந்த ஓவர்லேயே அதுவும் கேப்பில் அடிச்சிருக்காரு அங்கே பாலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க பாலை முன்னாடி வந்து எடுத்துருக்கணும் இந்த ஃபீல்டிங்லாம் பாலுக்கு வெயிட் பண்ணியிருந்தார் ஃபீல்டர் அது பால் வர்றதுக்குள்ள அவங்க 2 ரன் ஓடிட்டாங்க முப்பத்தி 36 ரன் போயிருக்கு 3 ஓவர் 36 ரன் விக்கெட் எதுவும் விழுவலை நியூ பாலர் விஷ்ணு வந்திருக்காரு நியூ பாலர் விஷ்ணு வந்திருக்காரு விஷ்ணு வந்த மொதல் பாலே நோ பால் போட்டிருக்காரு தயவு செய்து சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க ரொம்ப வெயில் அடிக்குது எடுக்கவே முடியல ஃபோன் வந்து ஹீட் ஆகி கட் ஆகிடுமோன்னு எனக்கு பயம் தாங்க முடியல மேட்ச் பாதியில் நினச்சின்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் டிஷர்ட்குள்ளே வச்சு எடுத்துகிட்ருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சினேன் அடுத்த மேட்ச் வேறு நம்ம மேட்ச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிலில் நிற்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொபைல் தாங்க மாட்டேது ஃப்ரீ கிட் பாலு
நல்ல பவுலிங் சூப்பர் பவுலிங் கிரிக்கெட் பால் சிங்கிளுக்கு போட்டிருக்காரு வேற லெவலு தெரிக்க விடுறாருங்க அந்த பேட்ஸ்மேன் The total is 45. 45 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். பா! Another 6. அதுவும் ஒரு 6. தெறிக்க உறாரு. ஐயோ ஐயோ. பேட்டிங் bro. கேலக்சி டீம்லேருந்து ஒரு பையன் சின்ன பையன் நான் வந்து கரூர் பக்கத்தில் ஒரு 1,00,000 மேட்ச் போயிருந்தோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துட்டோம்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துட்டோம் அந்த மேட்ச்சில் வந்து 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும் ஒரு சின்ன பையன் கேலக்சி டீம்லேருந்து இப்போ தலைவர் எப்படி அடிக்கிறாரு அதே மாதிரி சூப்பராக அடித்தாப்புல ஆனால் அவர் நேம் எனக்கு சரியாக தெரில அழகாக 2 டாட் விட்டார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அடித்து வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு கிரவுண்டுக்குள்ளேருந்து ஒரு சைகை மாதிரி செஞ்சார் அதே மாதிரி அடுத்து தொடர்ந்து 2 சிக்ஸ் அடித்து மேட்சை வின் பண்ண வச்சார் 1,00,000 மேட்ச்சில் அதுவும் எப்படின்னா குவாலிஃபையரில் கரெக்டாக 3வது மேட்ச்சில் அந்த மேட்ச் அடித்தா அவங்க உள்ளே அதே மாதிரி அவங்க உள்ளே போய் அந்த வருஷம் அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கேரளானாலே கேலக்சி தான் போல்டு Galaxy MCC Mannar card locked their first wicket. மொத விக்கெட் இப்போ தான் விட்டுருக்காங்க. The batsman out Riyas. Riyas out ஆயிட்டாப்ல. கிரிக்கெட் விளையாடுறத விட வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பா கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச். One more wicket. அடுத்த விக்கெட் எடுத்திருக்காரு. வந்த மொத பாலே அவுட் ஆகி போயிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன். வந்த வேகத்து கழுத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு வட்டா அப்படின்ட்டு இங்கே பாருங்க என்ன வேகங்கிறது சொய்யோ வெயில் நிற்க முடியலப்பா அப்படின்ட்டு ஓடுற மாதிரி இருக்கு கடைசி ஓவர் போட மெதுன்னு வந்திருக்காரு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 52 ரன் 2 விக்கெட்டு லீடிங் ஏஜ் ஆயிருக்காங்க கண்டிப்பாக கேட்ச் இருக்காது ஏன்னா அங்கே ஆள் இல்லை அங்கேயும் ஃபீல்டர் இல்லை 2 ரன் ஓடிட்டாங்க Two more run added to the total. Catch. Sijilpa out. நல்லா விளையாண்டாருங்க உண்மையாகவே வாழ்த்துக்கள் ப்ரோ இந்த புறார் பாருங்க அவர் தான் சூப்பரானார் பா கிளாசிக் ஷாட் அடிச்சிருக்காரு ஒன்று It's a misfield. Two more runs added to the total. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. On strike, Ashik. Three more balls to go. பா காடிமே அடிச்சிருக்காரு பான் சாட்டு ஓவர் தி லாங் ஓன் சூப்பர் ஹிட் ஃப்ரம் ஆஷிக் தெறிக்க விட்டுட்டாரு ஃபுல் ஷாட் அடிச்சிருக்காரு காடிமே அடிச்சிருக்காரு பான் ஷாட் ஸ்கொயரில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக 4 போக வாய்ப்பு நிறையா இருக்கு ஆ 4 One more goes to go. Galaxy team lende vandu kadasi varaikum adikiranga pa. Total goes to 68. 68 run vandhuchu idu varaikum. Galaxy MCC Mannar card 68. Half la potrukkaru uttirundale void dhaan adu. Tatti irukkaru. Kandipa rendu povaangala nu paapom illa run out nu paapom. Run out. One more run added to the total. The target is 70. 69 ரன் அடிச்சிருக்காங்க 70 ரன் அடித்தா கேசிசி வின் பண்ணலாம் கேலக்சி வந்து 69 ரன் அடிச்சிருக்காங்க வேறு லெவல் பேட்டிங்
அஞ்சு ஓவருக்கு 69 70 ரன் அடிக்கணும். மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிசிலேருந்து பேட்டிங் இறங்கிட்டாங்க. கேலக்சிலேருந்து பந்து போகிறதுக்கு வந்துட்டார். சிஜில்பா வந்துட்டார். சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டார்ல அவர். மகா இறங்கியிருக்கார். மகா கணபதி போன மேட்ச் பார்த்தோம்ல அவர். இவர் நல்ல பேட்ஸ்மேன் தான். 70 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட் பால் பவர் பிளே. செகண்ட் ஆஃப் 30 பாலுக்கு 70 ரன் அடிக்கணும் கரெக்டாக. ஃபஸ்ட் பால் வேற லெவல். மொத பாலே நல்ல செலிப்ரேஷன். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிஜில்பா. கண்டிப்பாக அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச். சிக்ஸ் அடித்து பறக்க விட்றாரு. மொத பாலே விக்கெட் எடுக்கிறாரு. வேற லெவல் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. கேலக்சினா கேலக்சி தான்யா. அடுத்து ஒரு அனதர் டாட் பால். சூப்பர் ஸ்டார்ட். இது பவுலிங் டீமுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட். இது ஸ்ட்ரைக்கில் அடுத்த ஒரு யார்கர் பால். அப்பா அற்புதமான பந்து. மெய் சிலுக்க வச்சுட்டாருப்பா அந்த பாலை போட்டு. வேற லெவல் பால் இது. ஸ்ட்ரைக்கில் அஜீஸ் வந்திருக்காப்புல. அஜீஸ் வெடிக்கடை திருத்திரை பூண்டி ஊட்டி மென் ரோடு மேட்டுப்பாளையம். பேட்டிங்கில் அஜீஸ் வந்திருக்காப்புல. பா ஸ்லோயர் விஸ்ஸு. அது எப்படி சொல்கிறது இந்த பாலை? ஸ்லோயராக வந்து அப்படி டாஸாக வந்து அப்படி கால்கிட்ட வந்து இறங்கிட்டு அழகான பால் தான் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றினார். பேட்டில் மாட்டலை. அது பாட்டை வந்து மேலே அடித்து சைடில் போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஓவர் ஒரு ரன்னுக்கு போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு டீமுக்காக சிஜில்பா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இன்னும் 4 ஓவருக்கு 69 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நிதீஷ் வந்திருக்காப்புல. நிதீஷ் பா எக்ஸலண்ட் டெலிவரி. எக்ஸலண்ட் டெலிவரி. ரொம்ப கிட்டக்க போகுது ஃப்ளைட்டு. சே காமிக்கலான்னு பார்த்தேன். அந்த போய் பாருங்க. சரியான கிட்டக்க போகுது. அழக்கு இருந்ததுன்னா ஒட்டி இழுத்துக்கலாம் ஒரே இல்லை. சரியான ஏமாத்து பந்து வச்சு நிதீஷ் ப்ரோ. பா கிளாசிக் ஷாட்டுங்க. ஒரு ஷாட் அடிச்சாலும் வேற லெவல் அடிச்சாரு. சூப்பரா கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு தூக்கி. அப்பா பெருக்க விட்டாருங்க. ஐயோ ஐயோ டெக்னிக்கல் டெலிவரி. ஐயோ ஐயோ மைசிலுக்கு வச்சுட்டாரு எல்லாரையுமே. நல்ல வேகமாக வந்து அப்படியே அழகாக போட்டார் வருங்க. அல்வா தண்ணி மாதிரி வந்துச்சு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஸ்லோயர். பெருக்க விட்டாருங்க. ஐயோ ஐயோ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன். 2 விக்கெட் விழுந்திருக்கு கேசிசிக்கு. 17 பந்துகளில் நின்று 58 ரன். வாய்ப்புகள் இல்லை. 58 ரன்ஸ் மோர் ஃப்ரம் 17 பால்ஸ். மேல அடிச்சிருக்காரு தூக்கி. கேட்ச். இட்ஸ் ஸ்கோர்ட். ஸ்கோர்ட் ஆன் நியர் தி பவுண்டரி லைன். தி பேட்ஸ்மேன் அவுட். அவுட். டீம் அடுத்த மேட்ச் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கேட்ச் என்னன்னு பார்க்கலாம். 12 பாலுக்கு 58 அடிக்கணும். 58 ரன்ஸ் வேணும் கேசிசி பெரும்பாவூர்னு ஈ மல்சரம் விஜயிக்கான். ஈ மல்சரத்திலே ஆத்ய மேடன் ஓவர். சூப்பர் மேடன் ஃப்ரம் தி பவுலர்.
இந்த ஓவர் மெய்டன் ஓவரா வேற லெவல். சிபி தி பவுல் வாழ்த்துக்கள் ப்ரோ. வெயில் எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. அப்பா சூப்பர் ஸ்லோ ஸ்லோயர் சாஸ் சாஷினோட தக்காளி சாஷான்னு கேட்காதீங்க. பவுலர் நேமு நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப குசும்பு கொஞ்சம் அதிகம் பார்த்ததுக்கு தான். சாஸ் வந்திருக்காப்புல இன்னும் 11 பால் இருக்குது. ஸ்கோர் எங்கேயோ இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ தான், ஸ்லோ அண்ட் டெலிவரி தான். கீப்பரே உடைய பிடிச்சாருங்க. நல்ல கேட்ச் ப்ரோ. ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதையும் கீப்பர் பிடிச்சிட்டாரு. வரிசையாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனந்தர் விக்கெட். ஹார்திக் விக்கெட் எடுத்திருக்காருங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹார்திக் எடுத்திருக்காரு. தக்காளி சாஸ் வேற லெவலு. இந்த டீம்லேயே ஒரு பவுலர் வந்து மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு. அப்புறம் அந்த சிஜில் பான்னு ஒரு பையன் வந்து பொல புலன் பொழக்கிறாரு, ஓவரும் போடுறாரு. வேற லெவலில் இருக்க போகுது மேட்ச். சாஸ் தொடர்ந்து ஹார்டிக் விக்கெட் எடுத்திருக்காரு. பா பால் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, பேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரியான சுத்து, காட்டு சுத்து கண்ணா. தெரிக்க விட்டார் இவரும் மெய்டன் ஓவர். மெய்டன் ஓவர் போட்டு ஹார்டிக் விக்கெட் எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ரெண்டு பவுலர் மெய்டன் ஓவர் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து விக்கெட் எடுக்காம ஆட்டு. வேற லெவல். மேட்ச் வந்து கேலக்ஸி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு அவுட். வரிசையாக விக்கெட் தான். விக்கெட் மழை பொழிகிறது, ஒவ்வொரு பேட்டிலும் கேட்சிகள் வருகிறது. கேரளா டீம் பவுலிங் போடுகிறது. ஒரு பாலுக்கு 55 பா. சூப்பராக அடிச்சிருக்காரு லெக் சைடில். 4 பாம்பான்னு பார்ப்போம். அங்கே தடுத்தாச்சு. கேலக்ஸி கேரளா அணிகள் வெற்றி பெற்று விட்டது. வாழ்த்துக்கள் ப்ரோ. கேசிசி பெரும்பாவினெதிரே கேலக்ஸி எம்சிசி மன்னார்காட் 54 ரன்ஸ் விஜயிச்சிருக்கையான 54 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க.